கர்நாடக மாநில முதலமைச்சர் விரைவில் மாற்றப்பட உள்ளதாக அம்மாநில பாஜக தலைவர் நலின் குமார் காட்டீல் பேசியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு எதிராக பாஜகவினர் சிலரை போர்க்கொடி தூக்கியுள்ளதால் விரைவில் முதலமைச்சர் மாற்றப்படலாம் என கூறப்பட்டது. இதனால் டெல்லி விரைந்த எடியூரப்பா இது தொடர்பாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் கர்நாடக மாநில முதலமைச்சர் விரைவில் மாற்றப்படுவார் எனவும் ஜெயதி ஷெட்டர், ஈஸ்வரப்பா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட உள்ளதாகவும் அம்மாநில பாஜக தலைவர் நலின்குமார் காட்டீல் பேசியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் பதவிக்கு 3 பேரின் பெயர்களை தலைமை பரிசீலித்து வருவதாகவும் அந்த ஆடியோவில் கூறப்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக அரசியலில் மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அதே சமயம் அந்த ஆடியோவில் இருப்பது தமது குரல் அல்ல என மறுத்துள்ள நலின்குமார் காட்டீல் முதலமைச்சர் மாற்றம் குறித்து எந்தவித பேச்சும் எழவில்லை என்றும் கூறியுள்ளார். ನೋಡಿ, ನಮ್ಮಲ್ಲಿ ನಾಯಕತ್ವ ಆಗಲಿ ಬೇರೆ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆಗಳ ಚರ್ಚೆಗಳೇ ಇಲ್ಲ. ಹಾಗೆ ಈ ವಿಷಯ ಅಪ್ರಸ್ತುತ. ಎರಡನೇದು, ನಮಗೆ ನಮ್ಮ ಪಾರ್ಟಿಗೆ ಆತ್ಮ ಯಡಿಯೂರಪ್ಪನವರು ನಮ್ಮ ಸರ್ವಸಮ್ಮತಿಯ ನಾಯಕ, ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಹಿರಿಯರು. 6 ವರ್ಷಗಳ ಹೋರಾಟದಿಂದ ಪಾರ್ಟಿಯನ್ನು ಎಚ್ಚೆತ್ತರಕ್ಕೆ ಬೆಳೆಸಿದೆ. ಈಶ್ವರಪ್ಪ ಮತ್ತು ಜಗದೀಶ್ ಶೆಟ್ಟರ್ ಎರಡು ಕಣ್ಣುಗಳಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರ ಹಿರಿಯರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾರ್ಟಿ ನಡೀತದೆ, ನಮ್ಮ ಸರ್ಕಾರಗಳು ನಡೀತದೆ. ಅಂಥ ಅನುಭವಗಳ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಪಾರ್ಟಿ ಸರ್ಕಾರ ನಡೀತದೆ. ಹಾಗಾಗಿ ಇಂಥ ಯಾವುದೇ ಮಾತುಕತೆಗಳು ನಮ್ಮ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿಲ್ಲ, ಚರ್ಚೆ ಆಗಿಲ್ಲ. ಎಲ್ಲೂ ಅಂಥ ವಿಷಯಗಳು ನಮ್ಮ ಒಳಗೆ ಚರ್ಚೆಗಳಲ್ಲ, ಮತ್ತು ನನ್ನ ಹಂತದಲ್ಲಂತೂ ಇದು ಪ್ರಶ್ನೆಯೇ ಇಲ್ಲ. தாம் பேசியதாக உலாவரும் ஆடியோ விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்த முதலமைச்சர் எடியூரப்பாவிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் நலின்குமார் காட்டீல் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.